எங்களோட ஓல்டு மெமரிஸ் போட்டோஸ் தெரியுங்களா, அதாவது லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காரு போறாருல. ஸோ அதெல்லாமே வந்து போயிடுச்சுன்னு வர அது அதுக்கு வர அவர் ஃபீல் பண்ணாரு. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கே தெரியாது அதில் இருக்குன்னு. தெரிஞ்சிருந்தா கூட நான் வந்து எடுத்திருப்பேன். எங்கிட்ட அவ்வளோ ஓல்டு மெமரிஸ் ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோவா இருக்காது, ஏன்னா நாங்கள் மேரேஜ் இல்லை, லவ் மேரேஜ் உங்களுக்கே தெரியும் இருக்குது. ஹாய் டியர் செலக்டிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீயும் நானும் சேனலில் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சேடான ஒரு வீடியோ தான். ஏன்னா நான் ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறது, யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராங்க் வீடியோ நல்லதான் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த தப்பாயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. அதில் மாமா என்னை திட்டி அடிச்சிருந்தா கூட எனக்கு இந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. அவர் எதுவுமே சொல்லாமல் கோச்சிட்டு போயிட்டாரு, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ நான் அழுதுட்டு தான் இருந்தேன். சரி ஓகே, நம்ம எனக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி, சந்தோஷத்தில் இருக்கும்போதும் சரி, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் அது ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்களே வந்து திட்டுற அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் நம்ம இதை பண்ணுமோன்னு ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரிட்டேட்டிங் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே நல்லா தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப காமெடியாகவும் போச்சு. நான் வந்து மாமாவை இக்னோர் பண்ணுற மாதிரியும் அவரை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டு ஒன்று, அதாவது ஒரு 5-5 இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப வெறுப்பேற்றினேன். அதுக்கப்புறமா வந்து டிவி பார்க்கறதுல ஆஃப் பண்ணி இல்லை இந்த சேனல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணேன். ஸோ அதெல்லாமே நல்லா காமெடியாக தான் போச்சு. அவரும் கண்டுபிடிக்கவே இல்லை, ஏன்னா அது வந்து வீடியோ எடுக்கிறேன்னு கண்டுபிடிக்கல. ஏன்னா ஃபோனை நான் வந்து ஒழிச்சு வச்சு தான் எடுத்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஷோஃபாலே வந்து தலை வச்சு படுத்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம வந்து லாஸ்ட் ப்ராங்க்கு, இது எப்படி இருந்தாலும் ப்ராங்க்குன்னு தெரியதானே போகுது. ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாள் நாளும் பண்ணிட்டோம், அஞ்சாவது ஒன்று. சரி ஓகே, நம்ம இதையும் இதை வந்து பண்ணிட்டு நம்ம ப்ராங்க்குன்னு சொல்லணும், திட்டு வாங்க போகிறோம், அழி வாங்க போகிறோம். ஸோ அதனால் நல்ல பயங்கரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரை பக்கெட் தண்ணி இருக்கும். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிட்டேன், மாமா மேலே வந்து ஊற்றிட்டேன். மாமா வந்து தண்ணி ஊற்றுனதுக்கு கூட அவர் எதுவுமே சொல்லலை. அப்போ வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது, அவரும் எதுவுமே சொல்லலை. சரி ஓகே ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக லீவ் பண்ணி விட்டுட்டார். அது ஒரு பிரச்சனையாகவே எடுக்கல. நாங்களும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ராங்க் வீடியோ முடிஞ்சிச்சு, சமையல் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிட்டு, ஸோ அந்த ஷோஃபால ஈரமாக இருக்கும்ல தலைகாணியெல்லாம், அந்த டைம் எடுத்து காய வைக்கலான்னு தூக்குனார் தலைகாணியாக. ஸோ அது கீழே வந்து அவரோட ஃபோன். மை காட், எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவருக்கும் வச்சது ஞாபகமே இல்லை போல். எப்பவுமே வந்து தள்ளி தான் வைப்பார், இல்லைன்னா டீப்பாலை வைப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வைப்பார். இன்னைக்கு என்னன்னு தெரியல, தலைகாணிக்கு அடியில் வைப்போம், தண்ணி அரை பக்கெட் தண்ணி எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் அவ்வளோ வேற ஊற்றிட்டேன், அது ஷோஃபாவும் ஈரமாயிடுச்சு. அது ஒன்றும் பரவாயில்ல, காஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஃபோன் வந்து போயிடுச்சு, அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அது ஆனே ஆகலை, ஒரு மாதிரி தண்ணியாகிடுச்சு, ரொம்ப அரைப்பக்கெட் தண்ணி அப்படியே இது வரணும். ஃபோன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐ ஃபீல் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. மாமா அப்போ கூட அந்த கோபத்தில் யார்கிட்ட காட்டுறதுல அவங்க தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு, எதுவுமே சொல்லலை, கம்மனே இருந்துட்டாரு. நானும் வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு திருப்பி வந்து போட்டு ஆன் பண்ணுறோம், ஆனே ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு பேட்டரிஸ் எல்லாத்தையுமே கழட்டி கழட்டி வெயிலில் வச்சுட்டு திருப்பியும் ஆன் பண்ணேன், ஆன் ஆச்சு. பட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து கோடு கோடாக வந்து விழுந்துருச்சு. ஸோ அவருக்கு எல்லாமே ஒர்க்கு சரி, எல்லாமே வந்து அந்த ஃபோன் தான். நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. எனக்கு பயங்கர கோவம், ஏன்னா நம்ம அதை விட முடிச்சிருந்துருக்கலாம், சாப்பாடு விஷயத்தோடு நம்ம வந்து முடிச்சுட்டு இருந்துருக்கலாம் அப்படின்லாம் வந்து தோணுச்சு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவருக்கு அந்த ஃபோனில் தான் எல்லாமே, இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நோ எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் வருது. நோ டிவைஸ், நோ எது தொட்டு எதை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பனே ஆக மாட்டேது, டச்சே சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. ரொம்பவே வந்து வருத்தப்பட்டார், ஏன்னா எல்லாம் கம்பெனி கால்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்ட அதில் தான் இருக்குது. ரொம்பவே ஃபீல் பண்ணார். அவர் வந்து என்னை திட்டிட்டு அடிச்சிருந்தா கூட எனக்கு வந்து மனசு வந்து அப்போவே ஹாரி இருக்கும். எனக்கு எதுவுமே சொல்லாமல் அவர் எழுந்திரிச்சு போயிட்டு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறமா வந்து சமாதானம் படுத்துவான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து
நான் பண்ணது தப்பு இல்லையா, அது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்லாம் தோணுச்சு. அந்த ஃபோன் என்கிட்ட இல்லை, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, அவர் எடுத்துட்டு போய் கடைக்கு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அதை திருப்பி ஆன் பண்ண முடியுமா, அதில் இருக்க நம்பர்ஸ்லாம் எடுக்க முடியுமா, என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே வந்து மனசு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதை அவங்ககிட்ட சொல்லி அழுகுறேன். நானும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ண ஓப்பன் பண்ண வெயிலெல்லாம் காய வச்சேன், எதுவுமே செட் ஆகல. அவ்வளோ தண்ணி, வேற யாராக இருந்தாங்கன்னா செம்ம அடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் எப்பவுமே அடிப்பான் திட்டுவான், பட் இந்த வாட்டி எதுவுமே வந்து பண்ணவே இல்லை எனக்கு. அதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த கம்பெனி கால்ஸ்னா அவர் என்ன புலம்பி அழுதாரு, அவர் என்ன புலம்புனாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே கம்பெனி கால்ஸ், இது எல்லாமே இருக்குது, நீ இப்படி தண்ணி ஊற்றி இப்படி பண்ணிட்டியே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் எப்படி பதில் சொல்லுவேன், எனக்கு கம்பெனி கால்ஸ்லாம் வந்து நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா பெரிய பிரச்சனையாயிடும், வந்து திட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன்னே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. என்னடா என்ன இவ்வளோ பெரிய ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டேன், ஒரு மாதிரி இருக்குக்கா. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் இவ்வளோ ஃபீல் பண்ணது. இது நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா எவ்வளோ அது அந்த ஃபோன் இத்தனைக்கும் பழைய ஃபோன் தான், நான் புது ஃபோன் கூட கிடையாது, பழைய ஃபோன் தான். ஆனால் அவர் அதில் வந்து அவ்வளோ முக்கியமானதெல்லாம் வச்சுருந்துருக்காரு. எங்களோட ஓல்டு மெமரிஸ் ஃபோட்டோஸ் தெரியுங்களா, அதாவது லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவர் சேவ் பண்ணி வச்சுருக்காரு போகிறார். ஸோ அதெல்லாமே வந்து போயிடுச்சுன்னு வர அதுக்கு வர அவர் ஃபீல் பண்ணார், அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கே தெரியாது அதில் இருக்குன்னு, தெரிஞ்சிருந்தா கூட நான் வந்து எடுத்திருப்பேன், என் ஃபோனில் வச்சுருப்பேன், லேப்டாப்பில் சேவ் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா வந்து அப்லோட் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து நான் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பேன். அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறமா உட்காந்து இப்போ வந்து சொல்கிறது மாதிரிலாம் அதிலலாம் நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன், நான் அதுக்கப்புறமா அதை வந்து ப்ரிண்ட் அவுட்லாம் ஆல்பம்லாம் போடலான்னு இருந்தேன். நீ அதுக்குள்ளே என்னென்னா இப்படி ஆக்கிட்ட, ஒரு கேலரி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எதுவுமே ஓப்பன் ஆகலை, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் சொன்னார். எனக்கே கஷ்டமாயிடுச்சு. எங்கிட்ட அவ்வளோ ஓல்டு மெமரிஸ் ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ இருக்காது, ஏன்னா நாங்கள் மேரேஜ் இல்லை, லவ் மேரேஜ் உங்களுக்கே தெரியும், இருக்கிறது 4-5 ஃபோட்டோஸ் தான் இருக்கும். எங்கள் எப்போ நாங்கள் மீட் பண்ணுறோமோ ஸோ அந்த டைம் 1-2 எடுத்துருப்பேன், ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இருக்கும். அப்புறம் ஊட்டிக்கு போயிருந்தப்போ ஊட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி கல்யாணம் அப்போது வந்து எங்ககிட்ட ஃபோனே கிடையாது, ஸோ ஃபோட்டோ எடுக்கலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கலை. ஏதோ 12 மாதமாக இருக்கும்போது ஒரு 2 ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நான் ஓல்டு மெமரிஸ் நான் காமிச்சிட்ருக்கேன். இதனால வரைக்கும் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் வந்து எங்ககிட்ட இல்லவே இல்லை, அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தவரை அதை நான் என்னோட ஏற்றிருப்பேன். இப்போ அதுவும் ஒரு பக்கம் போயிடுச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் மாமாவோட ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு கஷ்டமாக இருக்குது. அவரோட கம்பெனிஸ் வந்து எல்லாமே போயிடுச்சு, அதாவது ஃபோன் நம்பர்ஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப தப்பு பட்டமோ, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இதை எப்படி நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. மாமா வந்து போயிருக்காங்க, இன்ன வரைக்கும் ஃபோன் கூட பண்ணல, எப்பவுமே ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணியாது ஏன் இப்படி ஆயிடுச்சு, அந்த கடையில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு திட்டுவார். அதுக்கும் இப்போ வரைக்கும் ஃபோன் எடுக்கல, எப்போ வருவாருன்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் வந்தார்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்கிறேன், எடுத்துகிட்டு அந்த ஃபோனுக்கு என்னாச்சுன்றதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இப்போ ஷேர் பண்ணணும். எனக்கு ஒன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். ஐம் ஸோ சாரி, எனக்கே தெரியுது மாமா, ரொம்ப ரொம்ப சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி மாமா, சாரி. நீ நேரில் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நீங்கள் கோச்சிட்டு போயிட்டேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நானும் வந்து இந்த வீடியோ இந்த ஃபோன் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நானும் ஃபீல் பண்ணுறேன். ஐம் ஸோ சாரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச், நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் என்னை திட்டுங்க, நீங்களாவது என்னை திட்டுங்க. ஸோ நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்டயே திட்டு வாங்கிக்கிறேன், ஏன்னா அவரும் என்னை திட்டலை. யாரெல்லாம் திட்டினாதான் எனக்கு வந்து மனசு ஆறும். ஸோ நீங்களாவது என்னை திட்டுங்க, நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு. ஓகே, டாட்டா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக சந்திக்கிறேன்.